அனைவருக்கும் கர்ம வீரர் காமராஜரை பற்றி தெரிந்திருக்கும். ஒரு முறை அவர் நேருக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. கடிதத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் அதை பார்த்துட்டு திருத்துறாங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போய் கூப்பிட்டு, எதுக்கு நீ அதை திருத்தனை, அப்படியே அனுப்ப வேண்டியதானே, அப்போ தானே நேருக்கு வந்து எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும்ன்றது தெரியும், அப்போ தானே என்னுடைய உண்மையான நிலையை அவர் புரிந்து கொண்டு எனக்கு அவரால் சரியாக உதவ முடியும் என்று சொன்னாராம். அதுபோல் நம்ம ஒரு கெட்டது நடக்கப்போகுதுன்னா சில விஷயங்களை நம்ம மறைக்கலாம். ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை நம்ம மறைக்கலாம். மறைக்கிறதே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டா அது அது நல்லா இருக்காது. ஓகே, நம்ம கதைக்கு போவோம். நம்ம தலைவர் முல்லா நசுருதன் ஆற்றங்கார ஓரமாக போகிறாரு. 10 குருடர்கள் அங்கே நிற்கிறாங்க ஆற்றை கடக்க வேண்டி. அப்போது அவங்க இவர்கிட்ட கேட்குறாங்க, இவர் ரைட்டு ஓகே, ஆளுக்கு ஒரு பைசா கொடுங்க, 10 பேரையும் நான் கூட்டிகிட்டு போய் கரை சேர்த்துறேன்னு சொல்கிறாரு. ஒருத்தவங்களா கூட்டிகிட்டு போய் அடுத்த கரையில் விட்டுடுறாரு. 10வதாக ஒருத்தவரை கூட்டிகிட்டு போகும்போது வெள்ளப்பெருக்கு அதிகமாகிடுது. அதில் அவர் வந்து இழுத்து செல்லப்பட்டு விடுகிறார். இவர் கரைக்கு போன உடனே அங்கே ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு அந்த 9 கூட்டர்கள் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, 1 பைசா குறைஞ்சி போச்சு அப்படி சொல்கிறாரு. ஸோ யதார்த்தமே வாழ்க்கை. ஆமாம், இந்த பூசி மொழின்னு தட்ஸ் நாட் குட். ஓகே, சரி ராஜா, அடுத்த கதையில் பார்ப்போம்.